அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் மாதமான இந்த 2024 ஆண்டின் ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் உத்தராயணம் காலம் ஜூன் மாதம் 15 சனிக்கிழமை வளர்பிறை நவமி உத்திரம் நட்சத்திரம் கூடிய நாளில் இந்த தமிழ் மாதமான இந்த 2024 தமிழ் மாதமான ஆனி மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தமிழ் மாதங்களில் சித்திரை வருடப்பிறப்பு தொடங்கி மூன்றாவதாக வரும் மாதம் ஆனி மாதம். சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் இந்த ஆனி மாதம். மகாவிஷ்ணு எடுத்த கூர்ம அவதாரம் நிகழும் மாதம் இந்த ஆனி மாதம். ஆனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தன்று மாலை வேளையில் சிவாலயங்களில் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெறும். சூரியனின் வடதிசை பயண காலமான உத்தராயணத்தின் கடைசி மாதமாக வருவது இந்த ஆனி மாதம். தேவர்களுக்கு உரிய பகல் பொழுதின் இறுதி பகுதி இந்த ஆனி மாதம். தேவர்களின் மாலை நேர பொழுதே மானிடர்களாகிய நமக்கு ஆனி மாத காலம் ஆகும். நம் நாட்டில் நீண்ட பகல் பொழுதினை கொண்ட மாதமாக இந்த ஆனி மாதம் அமைந்துள்ளது. சிரேஷ்ட மாதம் என்று அழைக்கப்படும் இந்த ஆனி மாதத்தில் வரும் கேட்டை நட்சத்திர நாளில் சிரேஷ்டாபிஷேகம் என்ற விழா ஆலயங்களில் நடைபெறும். கேட்டை நட்சத்திரத்திற்கு சிரேஷ்டா நட்சத்திரம் என்ற பெயரும் உண்டு. இந்த நட்சத்திரத்திற்கு உரிய தேவதை இந்திரன். ஆனி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் 16 வகையான அபிஷேக தீபாராதனைகள் நடைபெறும். காரைக்காலில் ஆனி மாத பௌர்ணமியையொட்டி மாங்கனி திருவிழா நடைபெறும். ஆனி 12 புதன் கடகராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆனி 23 சுக்கிரன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆனி 27 செவ்வாய் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மேலும் ஆனி திருமஞ்சத்தின் போது ஸ்ரீ நடராஜ பெருமானை தரிசித்தார் அனைத்து தோஷங்களும் விலகும். அனைத்து சிவாலயங்களிலும் மாலை நேரத்தில் ஆனி மாத திருமஞ்சனம் நடைபெறும். வைணவ தலங்களில் தலை சிறந்த ஸ்ரீரங்கம் திருதலத்தில் ஆனி மாத கேட்டை நட்சத்திரத்தன்று திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெறும். குரு பூர்ணிமா என்று அழைக்கப்படும் வியாச பூர்ணிமா வருவதும் இந்த மாதத்தில் தான். இந்த நாளில் அனைவரும் தங்கள் குருவை வணங்கி ஆசி பெற திரு அருளும் குரு அருளும் சேர்ந்து கிடைக்கும். பொதுவாக நிறைய கோவில்களின் கும்பாபிஷேகம் ஆனி மாதத்தில் தான் நடைபெறும். ஏகாதசிகள் அனைத்துமே விசேஷமானவை என்றாலும் ஆனி மாத தேய்பிறை ஏகாதசி யோகினி ஏகாதசி என்ற பெயருடன் விஷ்ணு வழிபாட்டுக்கு சிறந்து விளங்குகின்றது. அன்றுதான் அழகாபுரி மன்னனான குபேரன் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டு தனது நோயை போக்கிக் கொண்டார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலிலும் ஆனி மாதம் பௌர்ணமியையொட்டி சுவாமியும் அம்பாலும் திருவீதியுலா வரும்பொழுது காரைக்கால் அம்மையார் திருவுருச்சிலையும் தரிசிக்கலாம். அப்போது பக்தர்கள் வீட்டின் மீது ஏறி நின்று மாம்பழங்களை கூடை கூடையாக காரைக்கால் அம்மையார் மேல் அபிஷேகம் செய்வார்கள். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த ஆனி மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த ஆனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சூரிய பகவான் 8 இடத்தில் நின்றாலும் முதல் தர யோகாதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7 இடத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பது பலவிதமான மேன்மையான மாற்றங்களை வழங்கப் போகின்ற மாதம். ஆகவே முக்கியமான அனைத்து விஷயத்திலும் முயற்சியிலும் தயக்கம் கொள்ளாமல் இறங்கிவிடலாம். குடும்ப கஷ்டம் வீண் தொல்லை நீடிக்காது. உங்கள் இல்லத்திற்கான தேவை அத்தியாவசிய கடமைகளும் நல்லபடியாக பூர்த்தியாகும். பண வரவினங்களுக்கு எந்த பஞ்சமும் ஏற்படாது. உபரி லாப வரவுகளை பொறுத்தவரை இந்த மாதம் தொடங்கி 21 தினங்கள் வரை சரளமாகவே கைகளுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும். கொடுக்கல் வாங்கல் கடன் கண்ணி விஷயங்களால் அலைக்கழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு விடிவு காலம் இந்த மாதத்தில் தான் நிகழப்போகின்றது. உத்தியோகம் பணி பதவி பொறுப்பு விஷயங்களில் கூடுதல் நன்மைகள், மன திருப்தி, அதிகாரிகளால் சகாயம் முதல் வாரம் கடந்த பிறகு கிடைக்கும். தொழிலும் வியாபாரமும் சொந்த நிர்வாகமும் நீங்கள் திட்டமிட்டபடி லாபத்தை தரப்போகின்ற மாதம். அனுஷ
ஆயுதக்காரர்கள் போராட்ட வளையத்தில் இருந்து வெளிவந்துவிட இருக்கின்றீர்கள். இந்த மாதம் இரண்டாவது வாரத்திற்கு பிறகு விசாக நட்சத்திர வயது கடந்தவர்கள் மட்டும் ஆரோக்கிய விஷயத்திலும் உணவு பழக்க வழக்கத்திலும் கட்டுப்பாடு தேவை. திருமண சுபகார விஷயங்கள் திட்டமிட்டபடி மூன்றாவது வாரத்துக்கு பிறகு நிறைவேறும். இந்த மாதத்தில் வருகின்ற வெள்ளி, செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் எதிர்பாராத பணவரவு, இழுபறி காரியங்களுக்கு நல்லவித முடிவு, பொன்பொருள் சேர்க்கைகள் போன்றவை ஏற்படும். மேலும் எதிர்காலத்திற்கான பலவித மேன்மை திருப்பங்களும் ஏற்பட போகின்றது. புதிய சொத்து பத்து ஆபரண சேர்க்கைகளுக்கும் பஞ்சமில்லாத இனிமை மாதம் இது. மேலும் உங்கள் ராசிக்கு ஏழாமிடமான கலத்திரஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். இதுவரையில் ஏற்பட்டு வந்த தடைகள் நீங்கி நினைத்தவை நடந்து ஏறும் தருணம் இது. அடக்கம், அமைதி, அறிவு, ஆற்றல், செயல் திறமையோடு விளங்குவீர்கள். தனகாரகன் குடும்பாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி, சந்ததி, புகழ், பிரபலம், பிரபுத்துவம் அளிக்கக்கூடியவராக உங்களுக்கு உங்களின் நட்சத்திர நாதன் என்பதே மிக சிறப்பு. பொருளாதாரம் தாராளமயமாகும். மேலும் ஜென்ம ராசியை இயற்கை சுபர் பார்வையிடுவது பல நன்மைகளை அளிக்க வழிவகையாக அமைந்துள்ளது. குருவருள், திருவருள், நல்லதை நினைத்து நல்லதை செய்தால் நன்மைகளே நடந்தேறும் என்பதை நீங்கள் அனுபவத்தில் இந்த காலத்தில் உணர்ந்து கொள்வீர்கள். உங்களின் செயல்பாடுகள் ஆக்கப்பூர்வமாக அமையும். விவேகமும் அறிவும் இணைந்து உங்களுக்கு உறுதுணையாக விளங்குகின்றது. உறவினர் சகோதர உறவுகள் சிறக்கும். சுகஸ்தானம், மாத்ருஸ்தானம், மந்தகாரகன் பூர்ண பலம் கொள்வதால் வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்க விற்க செய்வீர்கள். பராமரிப்பு, புதுப்பித்தல் போன்றவைகளும் செய்து கொள்வீர்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பாபர் நின்றாலும் அந்த பாவாதி பாக்கியஸ்தானத்தில் நின்று தைரியம், பேச்சு வல்லமை சுகபோகஸ்தானத்தில் சம்மதப்படுவதால் பலத்திரமான தீர்க்கமான முடிவுகளை எடுத்து செயல்களில் புகுத்தி ஜெயம் காண்பீர்கள். உத்தியோகம், வியாபாரம், தொழிலில் மதிப்பு மரியாதை, புகழ் அந்தஸ்து, செல்வாக்குடன் சிறந்து விளங்க ஏற்ற தருணம். பெரியோர்களின் அறிமுகம், ஆசீர்வாதம் கிடைக்கும். கடவுள் பக்தி கூடும். தர்ம சிந்தனை மேலோங்கும். இந்த விருச்சிக ராசி பெண்களுக்கு நிர்வாக திறமை, செயல்களின் வேகம், விவேகம், ஆற்றல், செயல் திறமையுடன் சிறப்பு கொள்வீர்கள். தனவரவு திருப்தி தரும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் உண்டாகும். அத்தியாவசிய வஸ்துக்கள் வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் மதிப்பு கூடும். கணவன் மனைவி இடையே நல்லிணக்கம், நெருக்கம் ஏற்படும். புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வித்தரம் உயரும். எண்ணங்கள் ஈடேறும். அதிக கவனமுடன் கல்வியில் கவனம் செலுத்தி தன் தரத்தை ஊர்ஜிதம் செய்து கொள்வீர்கள். புதிய புத்துணர்ச்சி அடைவீர்கள். உயர்கல்விக்கு அடித்தளம் இடுவீர்கள். நல்ல நண்பர்களை அடையாளம் கண்டு சிநேகம் கொண்டால் மேலும் சிறப்பானதாக அமையும். அரசியல்வாதிகளுக்கு உங்களது அரசியல் வாழ்க்கையில் ஒளிதரும் காலம் இதுவாகத்தான் இருக்கக்கூடும். முன்கூட்டியே திட்டம் வகுத்து அனைவருடனும் ஒருங்கிணைந்து சென்று தன் நிலை மாறாது செயல்பட்டு ஜெயம் காண்பீர்கள். விருச்சிகராசி விவசாயிகளுக்கு நிலபுலன் சார்பாக நீங்கள் எடுத்து வைத்திருக்கின்ற அதிமுக்கியமான முடிவுகளில் சகாயம் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு கடந்த ஓராண்டு காலமாக நீங்கள் முயற்சித்து வருகின்ற இடமாற்ற விஷயங்கள் முடிவிற்கு வரும். தொழிலதிபர்களுக்கு அயல் மாநிலத்தில் உள்ள தொழிலை விரிவுபடுத்துவதற்கு நீங்கள் எடுத்து வரும் நடவடிக்கைகள் வெற்றியாகும். கலைஞர்களுக்கு நீங்கள் போட்டு வைத்திருக்கின்ற திட்டம் இலக்கு எளிதாக பலிக்கும். உங்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் மூலம் திருவோணம், சதயம், ரேவதி, பரணி, மிருகசீரிடம், பூசம், உத்திரம், அஸ்தம், சுவாதி. அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் ஜூன் 17, 18, 20, 22, 23, 25, 27, 30, ஜூலை 1, 2, 4, 6, 8, 9, 11, 14, 16. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.